ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு போலி மாதிரியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி மூணு விசில் விட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட வந்துங்க ஒரு கப் வெல்லம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில், ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா மசிச்சுக்கலாங்க. மசிச்சுட்டு நம்ம அந்த ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சோம்லங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்க அந்த மைதா மாவு, அது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. இவ்வளோதாங்க, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. பிசைஞ்சிட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங் செஞ்சோம் இல்லைங்க, அந்த சக்கரவள்ளி கிழங்கும் வெல்லமும் சேர்த்து அந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி இது தேய்ச்சிக்கலாங்க. நம்ம அந்த கட்டை வச்சுலாம் உருட்ட வேணாம், நம்ம அப்படியே கையிலே நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெயில் டீப் பண்ணி நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம கையிலே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம அதுக்குள்ளார நம்ம செஞ்சோம் இல்லைங்க அந்த ஸ்டஃபிங்கு, சக்கரவள்ளி கிழங்கும் வெல்லமும் கலந்து வச்ச ஸ்டஃபிங்கு, அது வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மடிச்சிக்கலாங்க. இந்த சைடும் நம்ம இப்போ மடிச்சிக்கலாங்க. மடிச்சுட்டு நம்ம திருப்பியும் இது ரவுண்ட் பண்ண போகிறோங்க. கையில் கொஞ்சம் ஆயில் விட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. இதனெல்லாம் நம்ம வந்து வெள்ளிக்கிழங்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு தகட்டோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ வந்து தோசை கழுகிட்டு ஆயிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு சப்பாத்தி மாதிரி நம்ம இது போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஆயில் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி வந்து போலி ப்ராசஸே தாங்க. நம்ம வந்து அதில் வந்து கடலைப்பருப்பு வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லைங்க, இதில் வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம். நம்ம வெறுமா சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடவே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. அவள் தாங்க இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.